AutoCAD 2016 உடைய ரிப்பன் ஓட டிஸ்பிளேவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது தான் ரிப்பன்னு சொல்லுவாங்க. இதில் டூல்ஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே மேலே இருக்கிறது ஹோம், இன்சர்ட், அனடேட்டுங்கிறதுலாம் டேப்ஸ், ட்ரா, மாடிஃபை, அனடேஷன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பேனல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கிற இந்த சின்ன ஆரோ மினிமைஸ் டு பேனல் பட்டன்ஸ் அப்படிங்கிறத இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஒன்ஸ் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பேனல்ஸும் குரூப் ஆகி டிஸ்பிளே ஆகும். மேலே இருக்கிற டேப்ஸும் பேனல்ஸும் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே வரும். மறுபடியும் இன்னொரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குரூப் ஆகிடும். அது கீழே அது மேலே நீங்கள் ஜஸ்ட் கர்சரை வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற டூல்ஸ் எல்லாத்தையும் அது காமிக்கும். மறுபடியும் இன்னொரு தடவை அதையே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் மினிமைஸ் ஆகிட்டு ஜஸ்ட் பேனல் நேம்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அது மேலே எப்படி கர்சர் வச்சிங்கன்னா உங்களுக்கு அதனோட டூல்ஸ் எல்லாம் காமிக்கும். மறுபடியும் இன்னொரு தடவை அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் மினிமைஸ் ஆகிட்டு ஒன்லி டேப்ஸ் மட்டும் காமிக்கும். அது மேலே நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற டூல்ஸ் எல்லாத்தையும் அதை டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ இந்த ஆரோவை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக முன்ன எப்படி இருந்ததோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி எல்லாமே சேர்ந்து வந்துடும். இது இந்த டிஸ்பிளேவை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்கிற சின்ன ஆரோவை ப்ரெஸ் பண்ணணும். இந்த ஆரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைக்கிள் த்ரூ ஆல் இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த மூணு ஆப்ஷனும் மாறி மாறி வந்துச்சு. இதுவே நீங்கள் ஒன்று மட்டும் வரணும்னு நினச்சிங்கன்னா மினிமைஸ் டு டேப்ஸ் மட்டும் வச்சுக்கலாம், இல்லை பேனல் டைட்டில்ஸ் மட்டும் வச்சுக்கலாம், இல்லைனா பேனல் பட்டன்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் பேனல் டைட்டில்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுறேன்னா அது மட்டும் உங்களுக்கு டாகுல் ஆகும், இது மாதிரி வரும். ஸோ டேபோட நேம் மட்டும் டிஸ்பிளே வருது. இப்போ நீங்கள் ஒன்ஸ் இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு பேனல் டைட்டில்ஸ் டிஸ்பிளே ஃபுல்லு உங்களுக்கு வருது. மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேப் நேம்ஸ் மட்டும் டிஸ்பிளே வரும், இப்படியே டாகுல் ஆகும். ஸோ மறுபடியும் சைக்கிள் த்ரூ ஆலே வச்சிங்கன்னா பழையபடி மூணுமே மாறி மாறி உங்களுக்கு டிஸ்பிளேயில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃபால்ட்டு டிஸ்பிளே வந்துடும் லாஸ்ட்டாக. ஸோ இந்த இது எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து டேப்ஸ் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது, ஹோம், இன்சர்ட், அனடேட் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு அனடேட் டேப் வேண்டாம் அப்படின்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை பேராமெட்ரிக் டேப் நீங்கள் யூஸ் பண்ணல அதில் இருக்கிற டூல்ஸ் எல்லாம் அது அப்படின்னா அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு என்ன செய்யணுன்னா ஏதாவது ஒரு டேப் மேலே ஜஸ்ட் இப்படி வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோ டேப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் இந்த ட்ராப்டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம், இன்சர்ட், அனடேட், பேராமெட்ரிக் இப்படி எல்லாமே வரும். இதில் செக்காக இருக்கிறத நீங்கள் அன்செக் பண்ணிங்கன்னா பேராமெட்ரிக் ரிமூவ் ஆகிடும். இப்போ நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி வச்சு செக் பண்ணிங்கன்னா பேராமெட்ரிக் அங்கே வந்துடும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ட்ரா, மாடிஃபை, அனடேஷன் இந்த பேனல்ஸில் ஏதாவது ஒரு பேனல் வேண்டாம்னு நினச்சிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் பேனல் வேண்டான்னா எங்கேயாவது இதே மாதிரி வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ பேனல்ஸ் கிட்ட வந்து இந்த பிளாக் பேனல் வேண்டான்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம், அது உங்களுக்கு போயிடும். மறுபடியும் அது வேணும்னா அதே மாதிரி வந்து இந்த ஷோ பேனல்ஸ் கிட்ட வந்து பிளாக் பேனல் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அது வந்துடும். ஸோ அடுத்தது இதே மாதிரி இந்த மேலே இருக்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டூல் பேலட் குரூப்ஸு, நீங்கள் வந்து இதை குரூப்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஷோ டேப்ஸ். ஸோ இந்த டேப்ஸ் என்னென்னலாம் வேணுமோ என்னென்னலாம் நீங்கள் பார்க்கணுமோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ பேனல்ஸ் என்னென்ன பார்க்கணுமோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேனலோட டைட்டில்ஸ் டிஸ்பிளே ஆகணுமோ வேண்டாமாங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கலாம். இதை அன்டாக் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ரிப்பன் கண்ட்ரோல் பேனலில் க்ளோஸும் பண்ணிடலாம். அன்டாக்னால் என்னென்னா இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சின்னதாக மாறிடும். இதை நீங்கள் மறுபடியும் பழையபடி கொண்டு வரணும்னா இந்த டைட்டில் பாரில் வச்சு இப்படி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி டிஸ்பிளே மாறிடும். ஸோ அன்டாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே எங்கேயாவது வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸும் பண்ணிக்கலாம். ஸோ தெரியாமல் நீங்கள் ஒருவேளை இங்கே க்ளோஸ் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கீழே டைப்பே கமாண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இந்த பிளேஸில் வந்து ரிப்பன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா பழையபடி உங்களுக்கு ரிப்பன் வந்துடும்.